Hi friends, அளவு blouse அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ண blouse எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் பீஸ் வந்து அடிச்சுக்கலாம். ஒரு கிளாத் ஒண்ணா இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கங்க. ஒரு பீஸ்ல 1/2 இன்ச் மட்டும் மடிச்சு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கங்க. அடுத்து பட்டில வந்து கீழ 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கோம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். பட்டில வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மாறுது அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படினா நீங்க பட்டி வந்து தையல் போடும்போது இங்க வந்து நம்ம பேக்ல வந்து சிசர் கட் வந்து பண்ணிருப்போம் அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சிசர் கட் பண்ண இதுல வந்து உங்களுக்கு பட்டி முடிஞ்சிருச்சுனா அடுத்த பீஸ் வந்து நீங்க வைக்கும்போது சிசர் கட் முடிஞ்சதுனா அடுத்து சிசர் கட் இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி வந்து வெச்சிடுங்க அதை விட்டுட்டு இப்ப பேக் சைடு முடிஞ்சதுனா நீங்க ஃப்ரண்ட் சைடு வெச்சு இந்த மாதிரி மாத்தி பட்டி அடிச்சிங்கனா உங்களுக்கு ரெண்டு பட்டியும் ஒரே சைடு வரும் இது வந்து ப்ளைன் ப்ளௌஸ் அப்படிங்கறனால நமக்கு எந்த பக்கம் வேணாலும் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மாத்தி வெச்சுக்கலாம் ஆனா இதே ஒரு லைனிங் ப்ளௌஸ்ல நீங்க தைக்கிறீங்க அப்படினா பட்டி வந்து மாறிரும் அதனால நீங்க ப்ளௌஸ்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது பட்டியோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எந்த சைடு நீங்க தையல் போட்டு முடிச்சிருக்கீங்களோ அந்த சைடுல இருந்து தான் அடுத்த சைடு வந்து ஆரம்பிக்கணும் இப்போ வந்து பேக் சைடு முடிச்சிருக்கேன் அப்படிங்கறனால இப்போ பேக் சைடுல இருந்து தான் வந்து தையல் போடுறேன் அத நீங்க ஃப்ரண்ட் சைடுல திருப்பி தையல் போடிங்கனா உங்களுக்கு ரெண்டு பட்டியும் ஒரே சைடு வர்ற மாதிரி போயிடும் அதனால அது மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கங்க இத தான் வந்து பட்டில லெஃப்ட் சைடு பட்டி ரைட் சைடு பட்டின்னு சொல்லி நம்ம சொல்றது இப்போ நான் வந்து பேக் சைடு வந்து முடிச்சிருக்கேன் அதே மாதிரி பேக் சைடு வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்து ஸ்லீவ் வந்து தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவ்ல வந்து உள் பக்கம் மார்க் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து 1/2 இன்ச் வந்து மடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் இல்ல எனக்கு நல்லா தைக்க வரும் பிகினர்ஸா இருந்தா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் மடிச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கங்க இல்ல எனக்கு ஓரளவுக்கு நல்லா தைக்க வரும் அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் மடிச்சிட்டு அடுத்து இங்க சிசர் கட் வந்து பண்ணிருப்போம் அதாவது இங்க ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுறோம் பாருங்க அந்த அளவுக்கு இந்த கிளாத் வந்து கரெக்ட்டா மடிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் அடுத்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் நேர் வந்து நீங்க மடிச்சிட்டு லாங் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம் ஹெம் பண்ற மாதிரி இருந்தா இல்ல டபுள் ஸ்டிட்ச் வேணும்னாலும் நாம வந்து போட்டுக்கலாம் அடுத்து பேக் சைடு வந்து கீழ மடிப்பு பகுதியில் வந்து தையல் போட்டுக்கலாம் அதுவும் நம்ம ஸ்லீவ் வந்து தையல் போட்ட மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து 1/2 இன்ச் மடிச்சிட்டு இந்த எட்ஜ்ல தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்து சிசர் கட் பண்ணிருக்கோம் பாருங்க அந்த நேர் வந்து நீங்க மடிச்சுக்கலாம் அல்ல நீங்க அல்லது நீங்க வந்து ஒரே இதா மடிக்கிற மாதிரி இருந்தனா ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் மடிச்சிட்டு அடுத்து இந்த சிசர் கட் வரைக்கும் இருக்கிற அளவு மடிச்சுக்கங்க இந்த மாதிரி மடிச்சு தையல் போட்டீங்கனா உங்களுக்கு ஒரே தையல் மட்டும் தான் வரும் அடுத்து ஃப்ரண்ட் சைடுல வந்து டாட் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடுல நல்ல பக்கம் மேல தான் வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அடுத்த சைடு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட்டோட அளவு வந்து இந்த சைடு நமக்கு தெரியுது அதனால இதுல ஏதோ நீடில் மார்க் வந்து நான் பண்ணல அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவு வந்து தெரியல அப்படினா நீங்க வந்து நீடில் மார்க் வந்து போட்டுக்கங்க அது எப்படி போடுறது அப்படினா ஃப்ரண்ட் சைடு ரெண்டையும் வந்து ஈவனா கரெக்டா இருக்கட்டும் இத ஈவனா கரெக்டா வெச்சிட்டு இந்த டாட்டோட எட்ஜ்ல வந்து ஒரு நீடில் மார்க் வந்து பண்ணிக்கங்க மூணு டாட்டுக்குமே வந்து நீடில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேர் வந்து நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இங்கெல்லாம் சிசர் கட் பண்ணியிருக்கோம் இந்த சிசர் கட் வந்து ரொம்ப முக்கியம் இங்கே வந்து நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கிறத அப்படியே வந்து மடித்து இங்கே நீடில் மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ கிளாத்தை வந்து நல்ல பக்கமாக இந்த கிளாத்தை வந்து திருப்பிக்கிட்டேன் இப்போ இங்கே ரெண்டு சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம் அதை அப்படியே மடித்து நம்ம நீடில் மார்க் வந்து பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி இந்த கிளாத்தை இந்த சைடு வந்து மடிச்சுக்கலாம் மடிச்சு நீடில் மார்க் வந்து இருக்கு அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்க சிசர் எடுத்து கட் பண்ணீங்கன்னா போதும் இப்போ நான் இதுவரைக்கும் தைச்ச வரைக்கும் சிசரை எடுக்காம அப்படியே வந்து கண்டினியூஸா தான் வந்து தைச்சிருக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது டாட் நம்ம இங்க நீடில் மார்க் பண்ணிருக்கோம் இங்க வந்து சிசர் கட் பண்ணிருக்கோம் அந்த நேர் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க அடுத்தது மூணாவது டாட்க்கும் நம்ம இங்கே சிசர் கட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நீடில் மார்க் இருக்குது இதை அப்படியே மடித்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க அல்லது உங்களுக்கு இதில் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரல அப்படின்னா நீங்கள் டேப் வச்சு
இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் நேர் வந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கங்க. இது வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா தைக்க தெரிஞ்சவங்க அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ மூணு டாட்மே வந்து நல்லா நீட்டா நம்ம எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிருக்கோமோ அந்த நேர் வந்து டாட் வந்து தையல் போட்டுட்டோம். அடுத்தது இங்க எக்ஸ்ட்ரா அடிச்சு வச்ச கிளாத் எல்லாத்தையுமே வந்து த்ரெட் வந்து கட் பண்ணிக்கிங்க. இந்த ப்ளவுஸ்ல வந்து நான் நெக் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஆனா நெக் பீஸ் வந்து குடுக்காம அப்படியே அடிச்சு உருட்டி தையல் போடுறனால இந்த ப்ளவுஸ்ல நெக் பீஸ் வந்து குடுக்கல. அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கங்க. பட்டியில ரெண்டு கிளாத் நம்ம டோட்டலா வந்து மூணு கிளாத் வந்து பட்டியில எடுத்துக்குவோம். இத ரெண்டு கிளாத் வந்து இந்த சைடு திருப்பிட்டு அதாவது இந்த பிசுறுமே நமக்கு இந்த சைடு தான் இருக்கணும். பிசர் சைடு இந்த சைடு திருப்பிட்டு நல்லா நெகத்துல வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு இந்த மேல வந்து டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கங்க. அடுத்தது இந்த கிளாத்தை வந்து அப்படியே உள் பக்கமா திருப்பிடுங்க. நீங்க தையல் போட்டது வந்து உள் பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி உள் பக்கம் திருப்பிட்டு அரை இன்ச் அளவுக்கும் தையல் போடலாம். அல்லது இன்னும் வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த எஜ்ஜில வந்து தையல் போட்டீங்கன்னா இன்னும் வந்து நீட்டா இருக்கும். நான் இப்ப இந்த ப்ளவுஸ்ல வந்து இந்த எஜ்ஜில வந்து தையல் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பட்டி வந்து வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு பீஸ் இப்போ இது வந்து எப்படி லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது நீங்க இந்த மாதிரி வந்து ப்ளவுஸை இந்த பிட்டை வந்து வச்சு பார்த்தீங்கன்னாவே இது நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. அதனால இந்த பிட்டை வந்து நான் லெஃப்ட் சைடு கிளாத் அப்படின்னு வந்து சொல்கிறேன். லெஃப்ட் சைடு கிளாத்தில் பட்டியில் இங்கே நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நேர் வெஸ்ட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் தையல் போடும்போது இந்த டாட் வந்து இந்த மாதிரி நீங்கள் மடித்து இப்படி விடலாம். அல்லது இந்த டாட்டை வந்து லைட்டாக கட் பண்ணியும் விடலாம். நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மடிச்சும் விடலாம் கட் பண்ணியும் விடலாம். அல்லது இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி உள் பக்கமாகவும் தள்ளிட்டு தையல் போட்டுக்கலாம். இது வந்து பிசிறே தெரியாமல் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் மடித்து அப்படியே வந்து தையல் போட போகிறேன். இப்போ அடுத்த சைடு பட்டியலையும் இது வந்து ரைட் சைடு பீஸ். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுதான் வந்து ரைட் சைடுன்னு. நீங்கள் பிட்டை வந்து நமக்கு நேராக நீங்கள் வந்து வச்சு பாருங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ரைட் சைடு பீஸ். ரைட் சைடில் வந்து பட்டி வந்து நீங்கள் மேலே எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து இது வந்து பிளைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம பட்டி வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து இந்த சைடும் வச்சுக்கலாம் இல்லை இந்த சைடு திருப்பி அந்த கிளாத்துக்கும் வச்சுக்கலாம். ஆனால் லைனிங் கிளாத் அப்படிங்கிற போது பட்டி வந்து ரெண்டும் ஒரு சைடு வந்துடும். அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட்டி எப்படி வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கரெக்டாக அடிக்கணும் அப்படிங்கிறத. இப்போ ரைட் சைடு மேலே வந்து பட்டியை வச்சுட்டு இங்கே நம்ம சிசர் கட் போட்டிருக்கோம் அந்த நேர் வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. மறுபடியும் டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ளவுஸை அந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து உங்களுக்கு நேராக வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ இது வந்து லெஃப்ட் சைடாகவும் அடுத்த பீஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த பீஸ் வந்து ரைட் சைடும் இந்த பீஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு பட்டன் பீஸ் வந்து வைக்கணும். அதுக்கு எந்த பட்டன் பீஸ் வைக்கிறது அப்படின்னா நம்ம ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா மடித்து எஜ்ஜில் தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நம்ம ஹூக் வந்து வைக்கிறதுக்காக இந்த பீஸ் வந்து எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடு மேலே இந்த பட்டன் பீஸை வச்சுட்டு கீழே அரை இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க. அடுத்தது கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து இந்த கிளாத் மேலே போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம இங்கே ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த தையல் மறைகிற மாதிரி இந்த கிளாத்தை மடிச்சுட்டு இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம பட்டன் பீஸ் வந்து கொடுத்துட்டோம். இந்த சைடு தான் வந்து நம்ம வந்து ஊப் வந்து வச்சுக்குவோம். அடுத்தது ரைட் சைடு. ரைட் சைடு பீஸில் வந்து உள் பக்கம் வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சைடு மட்டும் வந்து அரை இன்ச்சில் மடித்து இந்த எஜ்ஜில் தையல் போட்டோம் பாருங்கள் அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க.
நம்ம மடிச்சு விட்டது இந்த சைடு இருக்க மாதிரி எடுத்துட்டு கீழே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த தையல் நேர் வந்து இந்த கிளாத் இருக்க மாதிரி கிளாத்தை மடிச்சிருங்க. தையலை விட எக்ஸ்ட்ரா முன்பக்கம் தள்ளி வரக்கூடாது, கரெக்டாக அந்த தையலோடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நடு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து வி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து கிளாத்து நகராமல் இருக்கும், அதனால் தையல் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஏஜில் வந்து ஒரு வி போட்டுக்கலாம், ரெண்டு பட்டிக்கும் இடையில ஒரு வி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மூணாவது பட்டி வர்ற இடத்துல ஒரு வி போட்டுட்டு ரெண்டாவது இந்த டாட் நேர் வந்து செகண்ட் டாட் நேர் வந்து ஒரு வி போட்டு லாஸ்ட் ஏஜில் வந்து ஒரு வி போட்டுக்குங்க. இங்கே மேலே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த எட்ஜில் வரும்போது நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் போட்டு தான் வந்து அடிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டையும் வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ வி பீஸில் நம்ம எல்லாமே தையல் போட்டுட்டோம். அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு நல்ல கிளாத் மேலே வந்து ஃப்ரண்ட் சைடு நல்ல கிளாத் வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டரில் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது நெக்கில் வந்து நான் நெக் பீஸ் எதுவும் கொடுக்கல, கொடுக்காமல் இதை அப்படியே வந்து உருட்டி தையல் போட்டலாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து மடித்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ பாருங்க 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக அந்த கிளாத் வந்து மடித்து தையல் போட்டிருக்கோம். அடுத்தது மறுபடியும் இந்த பிசுறு வந்து மறையிற மாதிரி மறுபடியும் வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டிங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு பைப்பிங் மாதிரி நீட்டாக இருக்கும். அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து எது வந்து லெஃப்ட் சைடு ஸ்லீவ் ரைட் சைடு ஸ்லீவ் அப்படின்னு நமக்கு தெரியறது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் நேராக வச்சுட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த சைடு இருக்கிறது வந்து பேக் சைடு. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் எடுத்திருக்கேன், இதை எப்படி வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிசர் கட் வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியறதுக்காக நடு சென்டரில் வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சைடு வந்து நடு சென்டரில் சிசர் கட் இருக்காது, அதாவது இங்கே சென்ட்ரலில் இருக்க சிசர் கட்டும் ஆம்போல் ரவுண்டு கிட்டே போட்டிருக்க சிசர் கட்டும் இடையில ஒரு சிசர் கட் வந்து இருக்கணும். இப்போ இந்த சைடு தான் அது வந்து இருக்குது, இந்த சைடு இருந்தால் இது வந்து ஃப்ரண்ட் சைடு வர கிளாத்து, அதனால் இப்போ இந்த பீஸ் வந்து இந்த சைடுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே வந்து ஸ்லீவ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கா இது வந்து ரைட் சைடு ஸ்லீவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதை ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது அடுத்த சைடு வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடுமே நீங்கள் ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ரைட் சைடு ஸ்லீவா அல்லது லெஃப்ட் சைடு ஸ்லீவா அப்படிங்கிறது. இப்போ இந்த சைடு பாருங்கள், ரெண்டு சிசர் கட் கிடையில இந்த சைடு வந்து சிசர் கட் இருக்குது, அப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றது. ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க.
கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச் வந்து விட்டுருங்க. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடுறோம். விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை நம்ம மார்க் பண்ணியிருக்க நேர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 4 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிங்க. எந்த நேர் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டால் அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், அதை ரெண்டாக மடிச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். வி பீஸில் வந்து வி பீஸை விட்டுட்டு அளவெடுத்துக்குங்க. இப்போ வி பீஸை விட்டுட்டு தான் நான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது வந்து ஊக் வைக்கிற சைடு அப்படிங்கிறனால இதில் எஜ்ஜில் இருந்தே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. கிளாத்தை வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடு வந்து நமக்கு சிசர் கட் இருக்குது, அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கீழே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அந்த நேர் வந்து தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு சிசர் கட் இருக்குது, கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அந்த நேர் வச்சு தையல் போட்டுக்குங்க. அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ண ப்ளவுஸை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.